வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அரவக்குறிச்சி அருகே மூதாட்டியை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு அவரது கழுத்தில் இருந்த 4 பவுன் செயின் பறித்துக் கொண்டு கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்துள்ள லிங்கமநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த எல்லம்மாளின் மகன்கள் 2 பேரும் வெளியூரில் அவர்களது குடும்பத்துடன் தொழில் செய்து வருகின்றனர். எல்லம்மாள் மட்டும் லிங்கநாயக்கன்பட்டி மணி என்பவருக்கு சொந்தமான கும்மணன் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தோட்டத்து வீட்டில் தனியாக எல்லம்மாள் இருப்பதை அறிந்து கொண்ட மர்ம கும்பல் சிலர் அவரது வீட்டில் புகுந்து அவரை அடித்து கொலை செய்து அவர் கழுத்தில் இருந்த 4 பவுன் தங்க சங்கிலியை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்த கொலையை மறைக்க எண்ணி எல்லம்மாள் தானே தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக இருக்கும் வகையில் எல்லம்மாளை தூக்கில் தொங்க விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் சென்று விசாரணை மேற்கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அரவக்குறிச்சி காவல்துறையினர் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். தனியாக தோட்டத்தில் இருந்த மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.